ஓம் சாந்தி. 23/9/1973 அவ்வேக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: உலகின் ஆத்மாக்களுக்கு லைட் மற்றும் மைட் கொடுப்பவர்தான் உலக அதிகாரி ஆவார். தன்னை உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் உயர்ந்த ஆத்மா என்று புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? எப்படி உயர்ந்தது உன்னுடைய பெயர், உயர்ந்தது உன்னுடைய காரியம், மற்றும் உயர்ந்தது உன்னுடைய இடம் என்று தந்தையை பற்றி மகிமை இருக்கின்றது. இதன் அனுசாரம் நீங்கள் உங்களையும் தந்தைக்கு சமமாக உயர்ந்த பெயர் மற்றும் மேன்மையான காரியம் செய்யும் விசேஷ ஆத்மாக்களாக நினைக்கிறீர்களா? ஒன்று கூட வீணான மற்றும் சாதாரண எண்ணம் உருவாக்க வேண்டாம் என்ற கவனம் வைக்கின்றீர்களா? இதைத்தான் உயர்ந்த நிலை என்று கூறுவது. நீங்கள் உங்களை அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்று அனுபவம் செய்கின்றீர்களா? எதுவரை வேஸ்ட் எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் இருக்கின்றதோ அதுவரை பெஸ்ட் ஆக முடியாது. ஒன்றோ பெஸ்ட் உயர்ந்தது, அல்லது வேஸ்ட் வீணானது. அப்படி இந்த இரண்டில் ஏதோ ஒன்று இருக்கின்றது. எப்படி பகல் இருக்கிறது என்றால் இரவு இருக்காது, இரவு இருக்கும் பொழுது பகல் இருக்காது. அதே போலவே எங்கு வேஸ்ட் இருக்கின்றதோ அங்கே பெஸ்ட் இருக்க முடியாது. எனவே பெஸ்ட் ஆவதற்காக வேஸ்டை அழிக்க வேண்டியதாக இருக்கும். எப்பொழுது வேஸ்ட் அழிந்து விடுமோ அப்பொழுது எந்தவிதமான காரியம் செய்து கொண்டும் எந்தவிதமான சுற்றுப்புறம் மற்றும் சூழ்நிலையில் இருப்பினும், மேலும் குழப்பங்கள் இருந்த போதிலும் ஆத்மா ரெஸ்டில், ஓய்வில் இருக்கிறது என்று அனுபவம் செய்வார்கள். எப்படி இன்றைய அறிவியலைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய அறிவியலின் ஞானத்தின் ஆதாரத்தினால் எப்படிப்பட்ட துக்கமான நேரத்திலும் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக அல்ப காலத்தின் ரெஸ்டின் அனுபவம் செய்விக்கிறார்கள் இல்லையா? அதுபோலவே எவ்வளவுதான் சப்தம் நிறைந்த மற்றும் எவ்வளவுதான் கீழ்த்தரமான சுற்றுப்புறம் இருந்தாலும், ஆனால் அமைதியின் சக்தி மூலமாக வேஸ்ட் அழிந்துவிடும் காரணத்தினால், பெஸ்ட் நிலையில் நிலைத்திருப்பதினால் எப்பொழுதும் ரெஸ்ட் அனுபவம் செய்வார்கள். அதாவது எப்பொழுதும் தன்னை சுகம் மற்றும் சாந்தியின் படுக்கையில் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வார்கள். எப்படி நினைவு சித்திரத்தில் கூட கடலில் எங்கும் அலைகளின் சீற்றம் இருக்கும், அப்படி கடலில் இருந்தபோதும் பாம்புகளின் படுக்கை ஆனபோதிலும், அதாவது சுற்றுப்புறம் மற்றும் சூழ்நிலை துக்கம் நிறைந்ததாக இருந்தபோதிலும் ஓய்வை அனுபவம் செய்வார்கள். அப்படி இதனுடைய உள் அர்த்தம் என்னவென்றால், அந்த மாதிரி சூழ்நிலைகள், அந்த மாதிரி சுற்றுப்புறம் எது தீண்டக்கூடியது, ஆட்டக்கூடியது மற்றும் தன்னுடைய விஷம் மூலமாக மயக்கமடைய செய்வதாக இருந்தாலும், அந்த மாதிரி சுற்றுப்புறத்தையும் சுகம் சாந்தியின் படுக்கையாக்கிவிட வேண்டும். அதாவது ஓய்விற்கான இடமாக்கிவிட வேண்டும். அதாவது ஆத்மா எப்பொழுதும் தன் ஓய்வில் இருக்கட்டும். அப்படியானால் எப்படி நினைவு சித்திரம் இருக்கிறது, அதே போலவே நடைமுறையில் வாழ்க்கையில் அனுபவம் செய்கிறீர்களா? சீத்தலமான சூழ்நிலையில் சீத்தலமாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஓய்விற்கான சாதனங்களில் ஓய்வாக இருப்பது இதுவும் சாதாரண விஷயமாகும். ஆனால் ஓய்வற்ற சூழலிலும் ஓய்வாக இருப்பது இதைத்தான் பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி விஷக்கடலின் நடுவில் இருந்து கொண்டே ஐந்து விகாரங்களை தன்னுடைய ஓய்வு மற்றும் சுகம் சாந்தியின் படுக்கையாக்கி விடுவது, அதாவது இப்பொழுதிலிருந்தே விகாரங்களின் மேல் எப்பொழுதும் வெற்றியடைந்து எப்பொழுதும் ஞானத்தின் சிந்தனை மற்றும் தந்தையின் சந்திப்பில் மூழ்கியிருக்க வேண்டும்.
யார் அந்த மாதிரியான நிலையில் நிலைத்திருக்கிறார்களோ, அதாவது எப்பொழுதும் மூழ்கிய நிலையில் இருக்கிறார்களோ, அவர்கள்தான் எப்பொழுதும் தடையற்றவர்களாக இருக்கிறார்கள். மூழ்கிய நிலை இல்லை என்றால் அவசியம் ஏதோ தடை இருக்கின்றது. இப்பொழுது தடை உங்கள் மேல் தாக்குவதினால் அது தோல்வியடைந்து விடுகிறதா, அல்லது நீங்கள் தடைகளினால் தோல்வியடைந்து விடுகின்றீர்களா? இதுவரையிலும் கூட தோல்வியடைந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்ன? இம்மாதிரி இருக்க முடியுமா? இதுவோ அசம்பவம்தான் இல்லையா? இப்பொழுது நீங்கள் தோல்வியடைய செய்பவர்களா அல்லது தோல்வியடைபவர்களா? ஒருவேளை சுயம் நீங்களே நிர்விக்னமானவராக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் அப்படி ஆகுபவரின் கடமையாக என்ன இருக்கிறது? சிலரோ இப்பொழுது ஆகி கொண்டிருக்கிறார்கள், சிலர் ஆகிவிட்டார்கள். யார் அவ்வாறு ஆகி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடையதிலேயே பிஸியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் எதுவரை சுயம் தானே ஆகவில்லையோ அதுவரை மற்றவர்களை ஆக்குவதில் அவரவர்களின் சக்திக்கேற்றபடிதான் காரியம் செய்ய முடியும். ஆனால் யார் ஆகிவிட்டார்களோ அவர்களுடைய கடமையாக என்ன இருக்கிறது? மற்றவர்களை அந்த மாதிரி ஆக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கடமை. அப்படி ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? முதலில் நல்ல காரியங்கள் தன் வீட்டில் தொடங்கும் என்றால் தன்னுடன் இருப்பவர்களையும் ஆக்கியிருக்கிறீர்களா? அந்த உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு யார் அவர்கள்? பிராமண பரிவாரத்தில் உங்களுடன் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான். அப்படி அந்த உங்களுடைய கூட இருப்பவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்கிய பிறகு தந்தைக்கு சமமாக ஆக்க வேண்டும். ஆனால் முதல் நிலையில் ஒருவேளை அவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்கினீர்கள் என்றாலும் கூட பெரிய விஷயம்தான். யார் ஆகிவிட்டார்களோ அவர்களுடைய கடமையாக என்ன இருக்கிறது? அவர்களுடைய சொரூபமாக இப்பொழுது என்ன இருக்க வேண்டும்? தடைகளை அழிக்கக்கூடியவர் என்று யாரோ பதில் கூறினார். நல்லது, தடைகளை அழிக்கக்கூடியவராக எப்படி ஆவீர்கள்? எந்த ரூபத்தில் சம்ஹாரம், அதாவது அழித்தல் செய்தீர்கள் என்றால் அதன் மூலம் சுலபமாகவே உலகின் சேவை செய்ய முடியும். அந்த ரூபம் எது? அது டபுள் லைட் மற்றும் மைட் ஹவுஸிற்கான ரூபமாகும். டபுள் என்று ஏன் கூறினோம்? ஏனென்றால் நீங்கள் இரண்டு காரியம் செய்ய வேண்டும். சிலருக்கு முக்திக்கான வழியை சொல்ல வேண்டும், மற்றும் சிலருக்கு ஜீவன் முக்திக்கான வழியை சொல்ல வேண்டும். ஒரு வழி மட்டுமல்ல, மாறாக இரண்டு வழிகளை காண்பிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவரவர்களின் இருப்பிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி யார் ஆகிவிட்டார்களோ அவர்களுடைய சொரூபமாக டபுள் லைட் மற்றும் மைட்டாக இருக்க வேண்டும். அதன் மூலம் ஒரு இடத்தில் இருந்தபோதிலும் கூட நாலாபுரத்திலும் தன்னுடைய லைட் மற்றும் மைட்டின் ஆதாரத்தில் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புகலிடம் கொடுக்க முடிய வேண்டும். அப்படியானால் இந்த காரியத்தில் பிஸியாக இருக்கிறீர்களா? இப்பொழுது லைட் மற்றும் மைட் இரண்டிற்குமான சமநிலை இருக்க வேண்டும். லைட்டினால் மட்டும் கூட காரியம் நடக்காது, மேலும் மைட்டினால் மட்டும் கூட காரியம் நடக்காது. இரண்டிற்கான சமநிலை எப்பொழுது சரியாக இருக்கிறது என்றால் அப்பொழுது அனைத்து குருடர்களின் குழந்தைகள் குருடர்களுக்கு, அதாவது சாஸ்திரங்களிலும் கௌரவ சம்பிரதாயத்தினருக்காக குருடர்களின் குழந்தைகள் குருடர்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய லைட் மற்றும் மைட் மூலமாக எந்த வரதானம் கொடுப்பீர்கள்? மேலும் அவர்கள் வரதானத்தில் என்ன பிராப்தியாக அடைவார்கள்? டிவைன் இன்சைட், அதாவது அவர்களுக்கு மூன்றாவது கண்ணின் வரதானம் கொடுங்கள். பொதுவாகவே கண் தானம் அனைத்தையும் விட உயர்ந்த தானம் என்று கூறப்படுகிறது. கண் இல்லை என்றால் உலகம் இல்லை. அனைத்தையும் விட மிகப்பெரிய உயிர் தானம் என்று கூறினாலும், அல்லது வரதானம் என்று கூறினாலும், அல்லது மகாதானம் என்று கூறினாலும், உண்மையிலேயே அது இதுதான். அப்படி குருடர்களுக்கு டிவைன் இன்சைட் அல்லது மூன்றாவது கண்ணின் தானம் கொடுங்கள். அதன் மூலம் அவர்கள் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் புகலிடத்தை பார்க்கவும் முடியட்டும். ஒருவேளை அவர்கள் பார்க்கவே இல்லை என்றால் பின்பு எப்படி சென்றடைவார்கள்? எனவே டபுள் லைட் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி இரண்டின் சமநிலையை சரியாக வைத்து ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மூன்றாவது கண்ணின் வரதானம் கொடுங்கள். இதுதான் உயர்ந்த ஆத்மாக்களின் கடமையாகும். தனக்காக மட்டுமே லைட் மற்றும் மைட்டை வைத்திருந்தீர்கள் என்றால் லைட் ஹவுஸ் என்று கூறப்பட மாட்டீர்கள். ஒருவேளை தன்னுள் லைட் மற்றும் மைட் இருக்கிறது என்றால் தன்னுடன் இருப்பவர்களுக்கும்
மற்றும் உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மகாதானம் கொடுங்கள் மற்றும் வரதானம் கொடுங்கள். ஒருவேளை ஏதாவது பல்பு நாலாபுறத்திலும் வெளிச்சத்தை பரப்பவில்லை, எங்கு எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த சின்ன இடத்திற்கு மட்டும் ஒளியை கொடுக்கிறது என்றால் அதை காரியத்திற்கு உதவாது என்று கூறுவார்கள். எனவே நான் எனக்கு மட்டும் லைட் மற்றும் மைட் கொடுப்பவனாக ஆகியிருக்கிறேனா என்று தன்னைத்தானே பாருங்கள். அல்லது முழு உலகத்திற்கும் லைட் மற்றும் மைட் கொடுப்பவனாக ஆகியிருக்கிறேனா? எவ்வளவு தூரம் லைட் கொடுப்பவராக இப்பொழுது ஆவீர்களோ அந்த அளவே சிறிய அல்லது பெரிய ராஜ்யத்தின் அதிகாரியாக எதிர்காலத்தில் ஆவீர்கள். ஒருவேளை கொஞ்ச ஆத்மாக்களுக்காக மட்டும் லைட் மற்றும் மைட் கொடுப்பதற்கான பொறுப்பானவர்கள் ஆகிறீர்கள் என்றால், அங்கேயும் சத்தியுகத்திலும் கொஞ்ச ஆத்மாக்கள் மேல் ராஜ்யம் செய்வதற்கான அதிகாரி ஆவீர்கள். இங்கு உலகின் சேவாதாரி என்றால் அங்கே உலகின் ராஜ்ய அதிகாரி ஆவார்கள். ராஜ்ய அதிகாரி ஆக்குபவர் ஒருவர் இருக்கிறார், அவரைத்தான் டீச்சர் என்று கூறுகிறார்கள். அவர் ராஜ்ய காரிய விவகாரங்களை கற்றுக் கொடுப்பவர்களாக ஆவார்கள், ஆனால் ராஜ்யம் செய்பவர்களாக ஆக மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் கற்றுக் கொடுப்பவர்களாக ஆவீர்களா அல்லது ராஜ்யம் செய்பவர்களாக ஆவீர்களா? அங்கு சத்தியுகத்திலும் நிமித்த மாத்திரமாக படிப்பிக்கவோ செய்வார்கள் இல்லையா? ராஜ்ய காரிய விவகாரங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை ராஜ்யதாரி அதாவது ஆலோசகர் என்று கூறுகிறார்கள். ஆனால் ராஜ்ய அதிகாரி என்று கூறுவதில்லை. அப்படி ராஜ்ய அதிகாரியாக ஆவீர்களா அல்லது ராஜ்யதாரியாக ஆவீர்களா அல்லது ராஜ்ய அதிகாரியாக ஆவீர்களா? ஆனால் யார் இப்பொழுதிலிருந்தே தன்னுடைய சுபாவம், சம்ஸ்காரம் மற்றும் எண்ணத்தின் அடிமை ஆவதில்லையோ அவர்தான் அதிகாரி ஆவார். யார் இப்பொழுது கூட தன்னுடைய எண்ணத்தின் அடிமையாகிறார் என்றால் அவர் அதிகாரியாக ஆனாரா என்ன? அவர் எண்ணங்களிலும் அடிமையானார் இல்லையா? எனவே இப்பொழுது எண்ணங்களின் அடிமையாகவும் வேண்டாம், சுபாவம் சம்ஸ்காரத்தின் அடிமையாகவும் வேண்டாம். யார் இப்பொழுதிலிருந்து இந்த அனைத்தின் அதிகாரி ஆவார்களோ அவர்தான் அங்கு ராஜ்ய அதிகாரி ஆவார். இப்பொழுது எவ்வளவு அடிமையாக இருக்கிறேன் மற்றும் எவ்வளவு அதிகாரியாக இருக்கிறேன் என்று கணக்கை எடுங்கள். பின்பு அதனுடைய ரிசல்ட் மூலமாக தானும் தன்னுடைய எதிர்காலத்தின் சாட்சாத்காரம் செய்ய முடியும். அதாவது தன்னைத்தானே பகுத்தறிவதற்கான கண்ணாடியில் தன்னுடைய நிகழ்காலம், எதிர்காலம், 21 ஜென்மங்களுக்காக நம்முடைய எதிர்காலத்தின் லட்சணங்கள் எப்படி இருக்க முடியும் என்பதையும் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களை நீங்களே பகுத்தறிவதற்கான சக்தியின் கண்ணாடி அதிக சக்தி நிறைந்ததாக இருக்கிறது என்றால் நீங்கள் உங்களுடைய 21 பிறப்புகளின் எதிர்காலத்தை பார்க்க முடியும். அந்த கண்ணாடியிலோ அது எவ்வளவுதான் சக்திசாலியானதாக இருந்தாலும், எவ்வளவுதான் வெகு தூரத்தின் பொருளையும் பார்க்க முடியும் என்றாலும், அதுவோ இந்த உலகத்தை சேர்ந்ததாகத்தான் ஆனது இல்லையா? அதன் மூலம் எதிர்காலத்தையோ பார்க்க முடிவதில்லை. ஆனால் உங்களுக்கு பகுத்தறியும் சக்தியின் கண்ணாடி அந்த அளவு சக்தி நிறைந்ததாக கிடைத்திருக்கின்றது. அதன் மூலம் எதிர்காலத்தில் ஒரு ஜென்மம் அல்ல, 21 பிறப்புகளை பார்க்க முடியும். மேலும் பின்பு 21 ஜென்மங்களின் ஆதாரத்தில், எதிர்கால பதவியின் ஆதாரத்தில் தன்னுடைய பூஜாரி நிலையின் பங்கையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி பாப்தாதா மூலமாக கிடைத்திருக்கும் சக்திசாலியான கண்ணாடியில் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? தன்னை தெளிவாக பார்க்க முடிகிறதா? அல்லது பார்ப்பதற்காகவும் வேறு யாருடைய அவசியமும் இருக்கிறதா? திருக்காலதர்ஷிக்கு வேறு யாருடைய தேவையும் இருக்குமா என்ன? திருக்காலதர்ஷியோ மற்றவர்களின் எதிர்காலத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியாதா? மூன்று காலத்தையும் தெரிந்தவராக ஆகியிருக்கிறீர்களா அல்லது ஒரு காலத்தை தெரிந்தவராக ஆகியிருக்கிறீர்களா? ஒரு காலத்தை தெரிந்தவர் என்றால் நிகழ்காலத்தை மட்டும் பார்ப்பவர். இப்பொழுதோ மூன்று காலத்தையும் தெரிந்தவராகி அனைவருக்கும் செய்தி கொடுங்கள். எப்பொழுது ஒரு காலத்தை பார்ப்பவராகி செய்து கொடுக்கிறீர்கள் என்றால் 1% ரிசல்ட் தான் வெளியாகிறது. மூன்று காலத்தையும் தெரிந்தவராகி செய்தி கொடுத்தீர்கள் என்றால் 3 மடங்கு ரிசல்ட்டோ வெளியாகிவிடும். அதாவது 75% ரிசல்ட் இருக்கும். இப்பொழுதைய ரிசல்ட்டோ 25% தான்.
அப்படியானால் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? அனைவரும் பாண்டவ சேனையின் வெற்றி கொடியை பறக்க விடுவீர்களா? பின்பு என்ன செய்வீர்கள்? இருவர்களுமே, பாண்டவர்கள் மற்றும் சக்திகள் இருவருமே பறக்க விடுவீர்கள்தான் இல்லையா? இந்த கொடியை பறக்க விடுவதோ சுலபம். ஒன்றுக்கு பதிலாக 100 கூட பறக்க விடுங்கள். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பகுதி எவ்வளவு வேண்டுமானாலும் பறக்க விடுங்கள். ஆனால் இந்த கொடி ஏற்றுவதின் அர்த்தம் என்ன? வெற்றி கொடியை பறக்க விட வேண்டும். இப்பொழுது நீங்கள் அனைவரும் சேர்ந்து உடல், மனம், பொருள் அனைத்தையும் என்னென்ன சேவைக்காக ஈடுபடுத்துகிறீர்களோ அதை எந்த லட்சியத்தோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சிவனுடைய படமுள்ள கொடியை பறக்க விடுவதின் லட்சியத்தோடு மட்டும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய ராஜ்யத்தின் வெற்றி கொடியை பறக்க விடுவோம் மற்றும் அனைவர் மேலும் வெற்றியடைவோம் என்ற லட்சியத்தை வையுங்கள். பாருங்கள், உலகிற்கான வாய் எது? செய்தித்தாள், துண்டு பிரச்சுரம் மற்றும் மாத வார இதழ்கள் இப்பொழுது உலகின் வாய் மூலமாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லையா? அமைதியாகிவிட வேண்டும். கொல்ல முடியவில்லை என்றாலும் குறைந்தது மயக்கமடையவாவது, ஆனால் பேசாமல் செய்துவிடுங்கள். மயக்கம் அடைந்தவர் கூட பேச மாட்டார் இல்லையா? இப்பொழுது இந்த ரிசல்ட் வெளியாக வேண்டும். சாம்பலாக யார் ஆகிறார்? மேலும் எத்தனை பேர் ஆகிறார்கள்? மேலும் கோடியில் லட்சத்திலிருந்து ஒருவர் யார் வெளியாகிறார் என்ற இதையும் பார்ப்போம். ஆனால் இது எப்படியாகும்? இதற்காக 2 விஷயங்களை விட்டுவிட வேண்டும் மற்றும் 1 விஷயத்தை தாரணை செய்ய வேண்டும். 2 விஷயங்கள் எதை விட்டுவிட வேண்டும்? 2 வேறுபட்ட வழிகளை விட்டுவிட்டு 1 வழியை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் 2 வழிகள் ஏன் இருக்கின்றது? 1 வழியிலிருந்து 2 வழியில் வருவதற்கான காரணம் என்ன? விட வேண்டிய 2 விஷயங்கள் எவை? மேலும் தாரணை செய்ய வேண்டிய 1 விஷயம் எது? விட வேண்டியது ஒன்றோ புகழ்ச்சி, மற்றும் இரண்டாவது சூழ்நிலை. ஏனென்றால் ஒன்றோ ஏதாவது சூழ்நிலை காரணமாக நிலை மேலே கீழே ஆகிறது, மற்றும் இரண்டாவது ஸ்திதியில் வருவதினால், அதாவது ஸ்துதியில் வருவதினால் ஸ்திதி உருவாகுவதில்லை. எனவே சுயஸ்திதியை தாரணை செய்ய வேண்டும் மற்றும் ஸ்துதி மற்றும் பரிஸ்திதி இந்த 2 விஷயங்களையும் விட்டுவிட வேண்டும். எண்ணத்தினாலும் விட வேண்டும். பரிஸ்திதியின் காரணமாக சுயஸ்திதி உருவாகவில்லை, மேலும் ஸ்துதியின் காரணமாக ஸ்திதி உருவாவதில்லை. எனவே ஸ்துதியில் ஒரு பொழுதும் வரக்கூடாது. ஒருவேளை இங்கு தன்னுடைய ஸ்துதி ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் வைத்தீர்கள் என்றால், அரை கல்பமாக என்ன ஸ்துதி ஏற்பட வேண்டுமோ அதிலிருந்து 100 மடங்கு குறைந்துவிடும். ஏனென்றால் இப்பொழுதைய அற்ப காலத்து ஸ்துதி சதா காலத்தின் ஸ்திதியை குறைத்து விடுகின்றது. எனவே இப்பொழுது பரிஸ்திதி வார்த்தையையும் கூறக்கூடாது, மேலும் ஸ்துதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வைக்கக்கூடாது. எவ்வளவு பணிவாக இருப்பீர்களோ அவ்வளவு படைப்பு காரியம் வெற்றி அடையும். ஒருவேளை பணிவு இல்லை என்றால் படைப்பு காரியம் செய்ய முடியாது. படைப்பு காரியம் செய்வதற்காக முதலில் பணிவானவராக ஆக வேண்டும். எனவே ஒரு ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலை எதிரில் இருந்தாலும், எப்படி முதலில் நீங்கள், அதாவது மற்றவர்களை முன்னேற்றுவது தன்னை முன்னேற்றுவதாகும் என்று அஞ்ஞான காலத்தின் பழமொழி இருக்கிறது, அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். தான் வளைந்து கொடுப்பது அல்லது தனக்கு கற்றுக் கொடுப்பது என்பது தன்னை வளைத்து கொள்வது அல்ல, உலகை உங்கள் எதிரில் தலைவணங்க வைப்பது. எனவே எப்பொழுதும் ஒவ்வொருவரிலும் முதலில் நீங்கள் என்ற உள்ளுணர்வு, பார்வை மற்றும் வார்த்தை இருக்கட்டும். இந்த ஸ்லோகனை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. எப்படி பாப்தாதா எண்ணத்திலோ, வார்த்தைகளிலோ அல்லது காரியத்திலோ முதலில் நான் என்று ஒரு பொழுதும் செய்யவே இல்லை. எப்பொழுதும் குழந்தைகளை முதலில் கொண்டு வந்தார்கள். இந்த பார்வை மற்றும் உள்ளுணர்வை எதிரில் வையுங்கள். இந்த விதமாக தந்தையை பின்பற்றும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த விஷயத்தில் தந்தையை பின்பற்றி நடந்தார்கள் என்றால் வெற்றியும் 100% கழுத்தின் மாலையாக ஆகிவிடும். ஒருவேளை முதலில் நீங்கள் என்பதற்கு பதிலாக முதலில் நான் என்ற எண்ணத்தை மட்டும் வைத்தாலும், ஒருவேளை ஒரு ஆத்மாவாது இந்த எண்ணத்தை வைத்து வார்த்தை மற்றும் காரியத்தில் கொண்டு வந்தார் என்றால்
வெற்றி மாலையின் ஒரு மணி உடைந்துவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். மாலையில் ஒரு மணி கூட ஒருவேளை உடைந்துவிட்டது என்றால் முழு மாலையின் மேலும் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே தன்னை இந்த விஷயத்தில் உறுதியாக்கத்தான் வேண்டும். ஆனால் தன்னையும் சேர்த்து குழுவையும் இந்த விஷயத்தில் மற்றும் இந்த ஸ்லோகனில் எப்பொழுதும் வெற்றியடைய செய்யும் முயற்சியில் இருக்க வேண்டும். அதன் மூலம் வெற்றி மாலையின் ஒரு மணி கூட விலகிச் செல்லக்கூடாது. எப்பொழுது இந்த மாதிரி முயற்சி செய்வீர்கள் மற்றும் இந்த காரியம் செய்வீர்களோ அப்பொழுதுதான் வெற்றி கொடியை தன்னுடைய ராஜ்யத்தின் மேல் நிற்க வைக்க முடியும். மேடை நாடகத்தில் தனக்கு கிடைத்த பாத்திரத்தில் நடிப்பதற்கு முன்பாக ஒத்திகை செய்வார்கள். பிறகு அதற்கான ட்ரெஸ் மற்றும் மேக்கப் ஆகியவை முடிவு செய்யப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த பாத்திரம் வெற்றியடைவதாக இருக்கும். அப்படி அலங்கரிக்கப்பட்டு எவரடியாகி எப்பொழுது மேடையில் வருவீர்களோ அப்பொழுது சபாஷ் சபாஷ் என்ற ஒலியும் மீண்டும் ஒருமுறை என்ற ஒலியும் எழும். ஸ்தூலமாக தயார் செய்வதிலேயே பிஸியாக ஆகவில்லையே. முதலில் உங்களுடைய ட்ரெஸ்ஸை தயார் செய்யுங்கள். பின்பு மேக்கப்பிற்கான சாமான்களை தயார் செய்யுங்கள். மேக்கப் செய்வது என்றால் அந்த நிலையில் நிலைத்திருப்பது என்ற இதையும் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இதற்காகவும் மீட்டிங் நடத்துகிறீர்களா? மீட்டிங்கில் அதிகமாக கலந்துரையாடி இந்த விஷயத்தை மறந்துவிடாதீர்கள். ஸ்டாலை அலங்கரித்து அலங்கரித்து நேரம் சென்றுவிட்டது மற்றும் நீங்கள் அப்படியே நின்று விடுகிறீர்கள். அப்படியும் ஆகிறது தான் இல்லையா? அநேக சென்டர்களில் நிகழ்ச்சியை தயார் செய்து செய்து தான் அப்படியே நின்று விடுகிறார். அவர் தயாராவதில்லை என்றால் இங்கு அந்த மாதிரி செய்யாதீர்கள். தானம் பெறுபவர்கள் வந்துவிட்டார்கள் மற்றும் அந்த நேரம் இவர்களுக்கு கொடுப்பதற்காக எதை எடுத்து வரலாம் என்று யோசிக்கிறீர்கள். எனவே முன்பாகவே ஸ்டாக்கை நிரப்பி வைக்கப்படுகிறது. அந்த நேரம் ஒன்றாக சேர்ப்பதற்கான முயற்சி செய்யாதீர்கள். செய்தீர்கள் என்றால் அநேகர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடுவார்கள். எப்படி மற்ற பொருட்களின் ஸ்டாக்கை ஒன்றாக சேர்க்கிறீர்கள், அதேபோல் இந்த ஸ்டாக்கை முதலில் ஒன்றாக சேருங்கள். யாருக்கு என்ன வேண்டுமோ, சுகம் சாந்தி வேண்டுமா அல்லது பிரஜை பதவி மட்டும் வேண்டுமா அல்லது யாருக்காவது செல்வந்தர் பதவி வேண்டுமா, மற்றும் சிலர் உலக மகாராஜனுக்கு நமஸ்காரம் செய்ய மட்டும் விரும்புவார்கள். சிலர் நாங்கள் எப்பொழுதும் காலடிகளின் தாசனாகவே இருக்க வேண்டும் என்று அப்படியும் விரும்புகிறார்கள் என்றால், அந்த மாதிரியான பக்தர்கள் யார் பெயரை சொல்ல விரும்புகிறார்கள் அந்த மாதிரியானவர்களின் ஸ்டாக்கையும் நிரப்பிவிடுங்கள். யாருக்கு எது வேண்டும் மற்றும் எந்த பொருளின் ஆசை இருக்கிறது, அவருடைய ஆசையை அழியாதவாறு நிறைவேற்ற முடிய வேண்டும். இந்த மண்ணாலான உலகத்தினுடையது அல்ல, பொன்னுலகத்திற்கானவை. எப்பொழுது அந்த மாதிரி ஸ்டாக் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்குமோ அப்பொழுது தன்னுடைய ஸ்டாக்கிலிருந்து விரைவாக அந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரியான ஏற்பாட்டையும் செய்தீர்களா? இந்த கணக்கையும் எடுத்திருக்கிறீர்களா? அல்லது ஒவ்வொரு ஜோனும் எவ்வளவு உடல் சேவாதாரி பணம் தருவார்கள், எத்தனை பேனர்கள் படுக்கை விரிப்புகள் ஆகியவை தருவார்கள் என்ற இந்த கணக்கை மட்டும் எடுத்திருக்கிறீர்களா? ஆனால் தன்னுடைய நெற்றியிலும் பேனரை கட்ட வேண்டியதாக இருக்கும். முதலிலோ தன்னுடைய உருவத்தின் சைத்தன்ய கண்காட்சியை வைக்க வேண்டியதாக இருக்கும். அதில் கண்கள் தாமரை மலர் மாதிரி தென்படட்டும், உதடுகளில் ஆன்மீக புன்சிரிப்பு தென்படட்டும் மற்றும் நெற்றியில் ஆத்மாவின் முகம் தென்படட்டும். அப்படி தன்னுடைய மூர்த்தியை அலங்கரித்திருக்கிறீர்களா? இந்த கண்காட்சியையும் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஸ்டாலில் வைக்கப்படும் கண்காட்சிகளை மட்டும் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இதற்கான பரிசும் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்குள் ஒவ்வொரு ஸ்டாலின் அலங்காரத்திற்காக பரிசு கொடுப்பீர்கள் மற்றும் பாப்தாதா சைத்தன்ய கண்காட்சியின் அலங்காரத்திற்காக பரிசு கொடுப்பார். எனவே இப்பொழுது இரண்டு பரிசுகள் கிடைக்கும். யார் யார் தன்னுடைய சைத்தன்ய கண்காட்சி மற்றும் தன்னுடைய நெற்றியின் பேனர் மூலமாக சேவை செய்தார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்குவோம். இப்பொழுது ரிசல்ட்டை பார்ப்போம். ரிசல்ட்டோ வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்று மூன்று பரிசுகள் கிடைக்கும். பாப்தாதாவும் மூன்று பரிசுகள் கொடுப்பார். நான் முதல் பரிசை பெறுவேன் என்று ஒவ்வொருவரும் இப்பொழுதிலிருந்தே யோசிக்கிறார்கள். ஒருவேளை அனைவருமே முதலில் வந்துவிட்டால் கூட அனைவருக்கும் பரிசு கொடுப்போம். இது என்ன பெரிய விஷயம்? ஒருவேளை இந்த அளவு வெற்றியடைபவர்கள் ஆகிவிட்டார்கள், என் வெற்றி ரத்தினங்களின் எதிரில் பரிசு என்ன பெரிய விஷயம்?
அனைவரும் ஃபர்ஸ்ட் நம்பராக ஆனீர்கள் என்றால் பரிசும் அனைவருக்கும் கிடைக்கும். ஸ்தூலமாக கிடைக்கும், சூட்சுமம் என்று சொன்னோம் என்றால் பெரிய விஷயமாக இருக்காது. சாக்கார உலகில் இருக்கும் காரணத்தினால் சாக்காரத்தில்தான் கொடுப்போம். என்ன கொடுப்போம் என்பதை இப்பொழுது கூற மாட்டோம், அது அந்த நேரம் பிரசித்தியாகும். எப்படி தகுதி இருக்குமோ அந்த தகுதிக்கேற்ப பரிசு இருக்கும். தங்கம் கூட என்ன பெரிய விஷயம், கொஞ்ச காலத்திற்கு பிறகு முழு தங்கமுமே உங்களுடைய காலடிகளில் வர வேண்டும். உலகின் அதிபதியாக ஆகுபவர்களுக்கு இது என்ன பெரிய விஷயம்? அப்படி இது பாப்தாதாவின் பரிசு இல்லையா? எத்தனை நம்பரோ அத்தனை பரிசு. எவ்வளவு நல்ல சேவையின் வெற்றியை காண்பித்தார்களோ அவர்களுக்கு அந்த மாதிரி நல்ல பரிசு கிடைக்கும். மற்றபடி ஸ்டாலின் அலங்காரத்திற்கான பரிசை இவர்கள், அதாவது தீதி தாதி கொடுப்பார்கள், மற்றும் அதை பாப்தாதா கொடுப்பார். மன ஆறுதலுக்கானது மட்டுமில்லை, நடைமுறையில் கொடுப்போம் நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் வெற்றியடையும், எப்பொழுதும் வெற்றி மூர்த்தியாக இருக்கும், எப்பொழுதும் சுயநிலை மூலமாக ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ளக்கூடிய, எப்பொழுதும் பணிவானவராகி புது உலக படைப்பை செய்யக்கூடிய, மற்றும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தந்தையின் நினைவில் ஒற்றுமையாக இருந்து ஒருவரின் பெயரை புகழடைய செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். இந்த உலகத்தின் பற்றுதலிலிருந்து விடுபட்டு அவ்யக்த வதனத்தை சுற்றி வரக்கூடிய பறக்கும் பறவை ஆகுங்கள். புத்தி என்ற விமானம் மூலமாக அவ்யக்த வதனம் மற்றும் மூலவதனத்தை சுற்றி வருவதற்காக பறக்கும் பறவை ஆகுங்கள். புத்தி மூலமாக எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு சென்றடைந்து விடுங்கள். இது எப்பொழுது இந்த உலகத்தின் பற்றுதலிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பீர்களோ அப்பொழுது முடியும். இது மதிப்பற்ற உலகம். இந்த மதிப்பற்ற உலகத்தில் எப்பொழுது ஒரு வேலையும் இல்லை, ஒரு பிராப்தியும் இல்லை என்றால் புத்தி மூலமாக செல்வதையும் நிறுத்துங்கள். இது கொடூரமான நரகமாகும். இதில் செல்வதற்கான எண்ணம் மற்றும் கனவும் வர வேண்டாம். ஸ்லோகன். தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையினால் சத்தியத்தின் பண்பை அனுபவம் செய்விப்பதுதான் உயர்ந்த தன்மையாகும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे, कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।